ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப் யர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கெச்சப் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேகப்பட போகிறோம். ஸோ குக்கர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியெலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்ன பல் பூண்டு பல் வந்து ஒரு 10 பல்லு உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி இதில் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச திராட்சை இதில் நான் போட்டுக்கிறேன். கருப்பு திராட்சை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து இந்த உள்ளார உள்ள இந்த விதையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வரமிளகா மட்டும் நம்ம இதில் வந்து நம்ம இந்த இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸோ காரம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து நான் சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து நம்ம வினிகர் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ இதை 3 விசில் இல்லை 4 விசில் நம்ம இதை நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே வந்து இதாகிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா நம்ம ஃபைன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸோ இதை வந்து நம்ம நான்ஸ்டிக் பேனில் வந்து நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி நம்ம நல்லா வடிகட்டிக்கணும். ஸோ அப்போ தான் என்னுடைய பேஸ்ட் எல்லாமே இது கீழே இறங்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வடிகட்டிட்டேன். ஸோ இதேமாரி நீங்கள் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கெச்சப் அப்படியே நம்ம இதில் வச்சு நல்லா வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு இது வந்து அப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆகும். இது வந்து திக்னஸ் ஆனால் தான் நமக்கு வந்து கெச்சப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆனாலே நமக்கு போதும். 6 நல்லா கெட்டியாகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ ஃபைனாக எப்படி ஃபைனலாக எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து கடையில் கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதோட இப்போ நீங்கள் வந்து வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.